أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة المرسلات தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்றவை காற்றுகள் மீது சத்தியமாக இறைந்து வீசும் கடும் புயல் காற்றுகளின் மீது சத்தியமாக மேகங்களை பரப்பக்கூடிய காற்றுகளின் மீது சத்தியமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கியாமத் நாள் நிச்சயமாக வந்தே தீரும் அந்நாளில் நட்சத்திரங்கள் ஒளியிழந்துவிடும் வானம் பிளக்கப்படும் மற்றும் மலைகள் தூள் தூளாக்கப்படும் இறை தூதர்களுக்கு தம் சமூகத்தாருக்காக சாட்சி கூற நேரம் குறிப்பிடப்படும் நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இறை நம்பிக்கையை ஏற்க மறுத்த முன்னோர்களை நாம் அழிக்கவில்லையா என்ன நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் உங்களை விந்தி என்னும் அற்பமான நீரிலிருந்து படைக்கவில்லையா பிறகு அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பாதுகாப்பான கருவறையில் வைத்தோமே நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் உயிருள்ளவர்களையும் இறந்தவர்களையும் அணைத்து கொள்ளக்கூடியதாக இந்த பூமியை அல்லாஹ் ஆக்கவில்லையா மேலும் பூமியிலே உயரமான மலைகளை உருவாக்கினான் மற்றும் இதமான நீரை உங்களுக்கு குடிக்க வழங்கினான் நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் கியாமத்து நாளில் பாவிகள் நரகின் மூன்று கிளைகளை கொண்ட புகையின் நிழலை நோக்கி நடப்பார்கள் அந்த நரகமானது பெரும் மாளிகையைப் போன்று தீப்பொறிகளை வீசி எரியும் நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அந்நாளில் அவர்களால் பேச முடியாது அவர்களுக்கு சாக்குப்போக்கு சொல்ல அனுமதி வழங்கப்படாது நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இது தீர்ப்பு நாளாகும் உங்களையும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களையும் ஒன்று திரட்டியுள்ளோம் எனவே தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களிடம் சூழ்ச்சி இருக்குமானால் அதை செய்து வாருங்கள் நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நேர்வழி பெற்றவர்கள் குளிர்தரும் நிழலிலும் நீர் ஊற்றுகளிலும் வீற்றிருப்பார்கள் அவர்கள் விரும்பிய கனி வகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் அவர்களிடம் கூறுவான் நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் காரணமாக திருப்தியாக தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள் நிச்சயமாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு அல்லாஹ் பிரதிபலன் கொடுப்பார் நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் உண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச காலம் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அல்லாஹ்வுக்கு முன்னால் குனியுங்கள் தொழுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் புரிய மாட்டார்கள் நம்ப மறுப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இந்த குரானுக்கு பிறகு எந்த செய்தியின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள்